வாக்கியம் என்றால் எல்லா இடங்களும் வந்து கடைசியா எல்லா வழியிலும் சந்தோஷமாக இல்லை. இதுதான் நடக்க நடவடிக்கைகள் தொடர்பான இந்த சிறு கலந்துரையாடலில் கலந்து கொண்டிருக்கின்ற சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சி தொடர்பான நிறுவனங்களின் பிரதிநிதிகள் மற்றும் வளவாளர்கள் இங்கு கலந்து கொண்டிருக்கின்ற சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்கள் அவர்களுக்கு இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உண்மையிலே அரசினால் இன்று பல்வேறு விடயங்கள் பல்வேறு உதவி திட்டங்கள் மக்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆனால் அந்த வழங்கப்படுகின்ற உதவி திட்டங்களும் அந்த மானிய செயற்பாடுகளும் வந்து சரியான வகையில் பயன்படுத்தப்படணும்னு சொல்வதுதான் உள்ள நோக்கம். இந்த தொழில் முயற்சியை மேற்கொள்வதற்காக இன்று பல கடன் வசதிகளை பெற்றுக்கொள்வதற்கு ஸ்மார்ட் ஸ்ரீலங்கான்னு சொல்லி எல்லாம் கணக்கு திட்டங்கள் எல்லாம் வந்து அரசாங்கம் வந்து செய்து கொண்டிருக்கு. ஆனால் இன்றைக்கு வந்து ஒரு சிறிய எங்களுக்கு நாங்கள் சொல்வது சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களிடம் வந்து அந்த திட்டங்கள் தங்களோட வீர திட்டங்கள் தங்களோட முயற்சிகளுக்கான சரியான பிளானிங் இது சரியாக சொல்லப்போனால் நான் உங்கள் பீப்புள்ஸ் பேங்கில் மேனேஜர் வாய்ச்சிட்டு ஒரு ஆள் வந்து 2 லட்சம் லோன் போடணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ என்னத்துக்கு லோன்னு சொல்லியிருக்கேன், நான் ஒரு கோழி ஃபார்ம் போடலாம்ன்ட்டு இருக்கிறாரு. அந்த அவர் சொன்ன விஷயம் இருக்கிறார், கோழி ஃபார்ம் போட போகிறோம் இல்லை, கோழி ஃபார்ம் போடலாம்ன்ட்டு இருக்கிறது. அப்போ மேனேஜர் என்ன சொன்னால் டிஎஸ் இப்படி வந்து கேட்டால் நாங்கள் இப்படி கொடுப்போம். அதே மாதிரி திரும்பி இன்னொரு அம்மா வந்து கேட்டால் தான் விவசாய நடவடிக்கைகள் செய்ய போகணும், அதுக்கு லோன் வேணும். அப்போ இதை ஒரு பெரிய முயற்சி எது எப்படின்னு ஒவ்வொரு நான் செய்ய போகணும், நாங்கள் 3 லட்சம் ரூபா காசு லோன் எடுக்க போகணும். இப்போ என்னது விவசாயத்தை எப்படிங்கிறதுனா ஒரு லேண்டை கொண்டு நாங்கள் பயன்படுத்தும் தோட்டம் செய்த லேண்டை காட்டு போனாங்க சொல்ல அது மாமன்ன லேண்டு. இப்போ மாமன்ன லேண்டில் இருந்தாலும் மாமா ஏற்கனவே விவசாயம் செய்ய போகணும்னு சொல்லி ஒரு என்ன செய்யறது மூட உற்பத்தியாளர் வந்து 3-ம் 4-ம் மார்க்கள் முதல் சின்ன மாதிரி நேரடியாக நீங்கள் கொண்டே கடையில் ஒரு விலை குறிக்காமல் 2-ம் 3-ம் மார்க்களுக்கு உள்ள அதைத்தான் நீங்கள் ஒரு பிரேசியில் வந்து சொல்ல வேண்டிய கன விஷயங்களை புதர உதர வழிகளை சொன்ன விஷயம் அதுதான் புதர இதுகளை சொன்னது. மற்றது என்பதால் தொழில் முயற்சியில் பார்த்தோம் மட்டும் சொன்னால் முயற்சியில் ஒன்று காசு மானியங்கள் எடுத்தாலும் நீங்கள் எல்லாரும் அதை நாங்கள் எடுக்கவில்லை, அதை கொண்டே சரியாக அந்த திரைக்கு போகவில்லை. போய் அடுத்த என்ன சம்பவம் எங்களை மச்சாத குடிஜி அவை குளியமே இந்த யூனிவர்சிட்டியில் வெளிநாட்டுல காட்டினோம் என்ன சொல்றது எங்களை காசுல கொண்டு தேவை இல்லாமல் நாங்கள் வந்த முறையில் விட்டுட்டு புதர முறையிலுக்கு மற்றவை செய்வதை மற்றும் ஏனைய தொழில் இன்றைய நிகழ்வுக்காக வழிவந்திருக்கின்ற விரிவுரையாளர்களே மற்றும் ஏனைய எங்களுடைய கைத்தொழில் மற்றும் வணிக அமைச்சங்கள் வேலை செய்கின்ற தொழில் உத்தியோகத்தர்களே ஏனைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆபீசர்ஸ் மற்றும் தொழில் முயற்சியாளர்கள் எல்லோருக்கும் இனிய கால வணக்கம். இன்றைக்கு நாங்கள் இந்த ஆல்ரெடி இப்போ நான் கூற வேண்டிய பல்வேறுபட்ட விஷயங்களை மதிப்புக்குரிய தேசியில் சொல்லியிருப்பேன். இன்றைய நிகழ்வு வந்து எங்களுக்கு பிரதானமானது திருப்ப திருப்ப நாங்கள் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு தெரியும் குரலமண்டலம் விளங்கியிருக்கும் என்ன எல்லாரும் இங்கே வந்திருக்கிற எல்லாரும் இது ஒரு வழியில் தொழில் செய்து கொண்டிருக்கின்ற தொழில் முயற்சியாளர்கள் உங்களுக்கு கட்டாயம் நாங்கள் ஏதாவது வழியில் சப்போர்ட் பண்ணவன். இப்போ அதுக்கு தொழில் முயற்சியை சப்போர்ட் பண்ணுறதுன்னு தான் உங்களுக்கு தெரியும். இலங்கையில் வந்து போர் முடிஞ்ச பிறகு எத்தனையோ திணைக்களங்கள் மற்றது வெளிநாட்டு நிறுவனங்கள் என்ன முழுமையான எத்தனையோ ஆட்கள் வந்து இங்கே ப்ரோக்ராமுக்காக தான் செலவு செய்தது. செய்தாலும் அந்த கிடைக்கிற பெனிஃபிட்டை வந்து எடுத்தது யாருன்னு சொன்னால் நீங்கள் பார்க்க தெரிஞ்சால் தெரியும். சொன்ன வங்கிகளில் போகக்கூட லோன் எடுத்தால் உங்களுக்கு அந்த இப்போ எங்களோட அமைச்சர்களால் விசேட கடன் திட்டங்கள் என்று சொல்லி கொடுக்குறவை என்ன சிமைத்திரி என்டர்பிரைஸ் லங்கா சுயசக்தி என்று விசேட திட்டங்கள் எல்லாம் தொழில் முயற்சியாளர்கள் தான் இலங்கையில் பெரும்பாலான திட்டங்கள் கொண்டு வரது. குறைந்த வட்டி வீதம் இல்லாமல் மிஷினரிகள் இல்லாமல் டேக்ஸ் இல்லாமல் இறக்குமதி செய்து எல்லாம் செய்யலாம். ஆனால் அந்த சலுகைகளை கிடைக்கிறது பெரும்பாலும் எடுக்கிறது யாருன்னு சொன்னால் உங்களை யாராவது கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள் என்ன எங்களுக்கு இந்த சலுகைகள் அது கிடைக்கிறதில்லை என்று சொல்லி சிறு தொழில் முயற்சியாளர்கள் கட்டாயமாக சொல்கிறோம் கிடைச்சது. அப்போ அந்த பெனிஃபிட் வந்து யாருக்கு போகுது ரெண்டு பார்த்தா அந்த பெனிஃபிட் வந்து என்ன அந்த ஒரு தொழிலை திருப்பி திருப்பி செய்கிற அதே ஒரு லெவல் ஆரம்பத்திலிருந்தே ஜார்ப்பாடத்தில் செய்து கொண்டு வந்த ஓரிரு தொழில் முயற்சியாளர்கள் திருப்ப திருப்ப என்ன செய்யணும் அந்த பெனிஃபிட்டை எங்கே போனாலும் வங்கிகளில் பெரிய கடன் திட்டம் உண்டா என்ன மற்றது மிஷினரிகள் உண்டா என்ன மற்றது என்ஜிஓஸ் கொடுக்குற ஏதாவது மானியங்கள் என்று சொன்னா என்ன அல்லது இந்த உற்பத்திகளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறதுக்குரிய எக்ஸ்போர்ட்டுக்குரிய ஃபெசிலிட்டி உண்டா என்ன எல்லாம் வந்து அவர்கள்லாம் பெற்றுக்கொள்கிறார்கள். நீங்களும் வந்து அதே நிலைமைக்கு நிச்சயம் வரலாம். ஆனால் உங்களுக்கு என்ன அதில் வந்து போக நிறைய நிறைய தடங்கல்கள் என்ன பிரச்சனைகள் அரசாங்க திணைக்களங்கள் அதிகாரிகள் வந்து எங்களால் செய்யலாம் செய்யக்கூடிய நிலைமைக்கு